இலவச மின்சாரம் பறிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாதவரம் நெடுஞ்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு மின்சார சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இலவச மின்சாரம் பறிக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பெரம்பூர் சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரம்பூர் நிசார் தலைமையில் மாதவரம் நெடுஞ்சாலையில் சமூக இடைவெளியை பின்பற்றி கையில் கருப்பு கொடி ஏந்தி மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 46 வட்ட தலைவர்கள் எம்ஐ காலிஷா, 44வது வட்ட தலைவர் நமோ கோவிந்தன், INTUE மாவட்ட தலைவர் விஜிபி கணேசன், வடசென்னை பொதுச் செயலாளர் அப்துல் காதர், வட்ட பொதுச் செயலாளர் நித்யானந்தம், கவுஸ் மொய்தீன், முகமது ஜாலி, ஜே பாபு, ஆர் உஸ்மான், ஏ அசைனார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளுடைய பயிர்க்கடனை கடன்களை எல்லாம் ரத்து செஞ்சுட்டு காங்கிரஸ் கட்சி, ஆனா அதுக்கு பதிலாக விவசாயிகளுக்கு இலவசமா கொடுத்துட்டு இந்த மின்சாரத்தை வந்து ரத்து செய்து பாரதிய பிஜேபி பாசிச கட்சி, அதை வந்து மக்கள் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. இந்தியா முழுவதும் வந்து இந்த பாஜகவை வந்துட்டு ஓட விடுற நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை. இவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு பாசிச கொள்கைகளை கொண்டு நடத்திட்டு போறாங்க. இவங்களுடைய அதாவது ஜனநாயக நாடு இல்லாம தனிப்பெரும் தனி ஒரு நபருடைய கண்ட்ரோல்ல வந்து இந்த நாடு போயிட்டு இருக்குது. இதை வந்துட்டு மாத்திர காலகட்டம் வந்து போராடுவாங்க, நல்லது நடக்கும், காங்கிரஸ் ஆட்சி மறுபடியும் வரும்.